بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிக்கினிய சகோதரர்களே, தினம் ஒரு குர்ஆன் வசனம், அதனுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்கள் சஜிதா செய்ததாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ இது குல் நாளில் மலாயிக்கத்தி ஜூது லி ஆதம ஃப சஜது இல்லா இப்லீஸ அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்டோம், பணியுமாறு, சஜிதா செய்யுமாறு, ஆதமுக்கு சஜிதா செய்யுமாறு நாம் கட்டளையிட்டோம், வானவர்கள் சஜிதா செய்தார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ நமக்கு இதை பார்க்கும்போது என்ன சந்தேகம் வரும்னு சொன்னால், சஜிதா என்பது அல்லாஹ்வுக்குரியதுதானே, அல்லாஹ்வுக்கு மட்டுமே சஜிதா செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வானவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செஞ்சதாக திருமறை குர்ஆன் சொல்லுது. அப்போ இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்போ இதனுடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால், பொதுவாக அரபினுடைய அகராதிகளில் அரபுகள் வந்து தங்களுடைய மொழி வழக்குகளில் நாம் இப்போ எதை வணக்கமாக பேசி கொண்டிருக்கிறோமோ அதை ஆரம்ப காலத்திலே அவங்களுடைய மொழி வழக்குகளில் இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து தொழுகைக்கு நம்ம சலாத்துன்னு சொல்கிறோம், அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு சொல்லப்படக்கூடிய வார்த்தை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா வர்றதுக்கு முன்னாலேயே சலாத்து என்று சொல்லக்கூடிய வார்த்தை வந்து அரபியினுடைய அகராதிகளில் அவங்களுடைய சொல் வழக்குகளில் இருந்துச்சு. ஆனால் அந்த தொழுகை என்பது, சலாத்து என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகை என்பது, நாம் இப்போ சஜிதா போய் ருக்குல நின்று இது மாதிரி செய்கிறோம்ல, இந்த அர்த்தத்தில் இல்லை. அந்த தொழுகைக்கு அர்த்தம் என்ன, சலாத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் பிரார்த்தனை என்று அர்த்தம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றதுக்கு முன்னால, தொழுகையினுடைய அர்த்தத்தை சொல்றதுக்கு முன்னால, நாம் இப்போ எதை தொழுகை என்று சொல்லுகிறோமோ அதுக்கு முன்பாக தொழுகைக்கு சொல்லப்படக்கூடிய அர்த்தம் என்னது, அதுக்கு பிரார்த்தனை என்று தான் பொருள். அதே மாதிரி சௌம், நோன்பு. இப்போ நோன்புனா என்ன, நாம் வந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம இதை தான் நோன்புன்னு நம்ம புரிஞ்சு வச்சுருக்குறோம். ஏன்னா அது நமக்கு மார்க்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு மார்க்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால நோன்புன்னு சொன்னால் இப்படி நம்ம புரிஞ்சு வச்சுருக்குறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறதுக்கு முன்னால், வர்றதுக்கு முன்னால் அரபுகளால் சௌம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அது வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் கட்டுப்படுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில். அதே மாதிரி சஜிதா என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் அது வந்து ஆரம்ப காலத்திலேயே அகராதிகளில் பொருள் வழக்கில் என்ன செய்து இருக்கிறது, அரபினுடைய சொல் வழக்குகள்லாம் அது இருக்கிறது. சஜிதா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அது வந்து அன்னைக்கு அதை எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டால், நன்றாக பணிதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்போ வந்து நம்முடைய தலையை, நம்முடைய இரண்டு கைகளையும், அதே மாதிரி மூட்டுகளையும் பணிய வைக்கிறோம்ல, இதை தான் நம்ம சஜிதா நம்ம விளங்கி வச்சுருக்குறோம். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சஜிதா இதுதான், வணக்கத்தினுடைய சஜிதாவாக அது இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த சொல் வழக்கில் அவங்க எப்படி அதை பயன்படுத்தினாங்க, முழுமையாக பணிதல். இந்த சஜிதாக்கு பேர் இல்லை, முழுமையாக கட்டுப்படுறது. எதையாவது ஒன்று சொன்னால் முழுமையாக நான் ஏற்றுக்கிடுறேன், இதுதான் சஜிதாவாக என்ன செய்து அன்னைக்கு சொல்லப்பட்டு இருந்துச்சு. சரி, இது வந்து அகராதியில் உள்ள ஒரு பொருள். அதே மாதிரி குர்ஆனை எடுத்துக்கொண்டால், குர்ஆன்லையும் கூட சஜிதான்னு சொல்லி நிறைய வார்த்தை வருது. நீங்கள் குர்ஆன்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமர்களுக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், வானவர்களை சஜிதா செய்ய சொல்கிறான்ல, அதே மாதிரி நிறைய சஜிதா என்று சொல்லக்கூடிய வார்த்தை திருமறை குர்ஆனில் பயன்படுத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். 2வது அத்தியாயம் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் அந்த ஊர் வழியாக செல்லும்போது சஜிதா செய்து செல்லுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ ஊருக்கு சஜிதா இல்லை,
முழுமையாக கட்டுப்பட்டு முழுமையாக நுழைஞ்சு போங்கன்னு அதுக்கு அர்த்தம். இந்த ஊருக்கு போகும்போது நீங்கள் அந்த ஊருக்கு வந்து சஜிதா பண்ணுங்கன்னா சஜிதா செய்யுங்கன்னு அதுக்கு அர்த்தம். தன்னுடைய தலையையும் தன்னுடைய கைகளையும் பணியை வைத்து விட்டு நீங்கள் ஊருக்கு போங்க, இந்த ஊருக்குள்ளே நீங்கள் நுழையணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு அந்த ஊருக்குள்ளே என்ன செய்யுங்க, நீங்கள் போங்க. இது அல்லாஹ் குர்ஆனில் 2:58 சொல்லி காட்டுறான். முழுமையாக நீங்கள் என்ன செய்யணும், பணிந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ இதுலேயும் சஜிதாங்கிற வார்த்தை வருது. அப்போ இந்த சஜிதாவுக்கு நாம் நடைமுறையில் வைத்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடினுடைய சஜிதா இல்லை நமக்கு புரியுது. அதே மாதிரி 22:18 அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்லி காட்டுறான். சூரியன், நட்சத்திரங்கள், அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய படைப்புகள், எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன. வானங்களில் உள்ளவையும் பூமிகளில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன. அப்போ வானத்தில் உள்ளது பூமியில் உள்ளது எல்லாமே அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்கிறான். அப்போ சூரியன் எப்படி சஜிதா செய்து, மரம் செடி கொடி எப்படி சஜிதா செய்து, அப்படி நம்ம இப்போ வச்சுருக்கக்கூடிய சஜிதா மாதிரியான்னு கேட்டால் இல்லை, அது முழுமையாக கட்டுப்படுகிறது. சூரியன் அதற்குரிய கரெக்டாக சுற்றி வரும். மரஞ்செடின்னு சொன்னால் அது அதனுடைய விளைச்சல் பூவை கொடுக்கறது கரெக்டாக. அல்லாஹ் வந்து அதுக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறானோ அதை செய்யும். அதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அவைகளும் சஜிதா செய்கின்றன என்று சொல்லி காட்டுறதை பார்க்குறோம். அப்போ சஜிதான்னு சொன்னால் நாம் தொழுகைக்கு எப்படி வைத்திருக்கிறோமோ, தலையை அதே மாதிரி இரண்டு கைகளை கால்களை படிய வைக்கக்கூடிய அந்த பொருளும் உண்டு, அது வணக்கத்தினுடைய சஜிதா. இந்த சஜிதா சொல்றதுக்கு முன்னால, இதுக்கு முன்னால் உள்ள காலகட்டத்தில் பொதுவாக சொல் வழக்குகளில் சஜிதா என்பது முழுமையாக கட்டுப்படுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து வானவர்களை சஜிதா செய்ய சொல்கிறான்னு சொன்னால் இந்த மாதிரி சஜிதாவா அல்லது முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதலா அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னால், முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்லுவது தான் சிறப்பாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கும் போது வானவர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, யா அல்லாஹ் ரத்தத்தை சிந்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் அறியாதே நான் அறிவேன், அதில் எனக்கு பல விஷயங்கள்லாம் தெரியும் சொல்லி அல்லாஹ் சொல்லிடுவான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நிறைய விஷயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். அதே மாதிரி வானவர்கள்ட்ட அல்லாஹ் சில விஷயங்களை கேட்பான், இந்த இது பேர் என்ன தெரியாதும்பாங்க, அந்த இது பேர் என்ன தெரியாதும்பாங்க. அப்போ வானவர்கள் சில விஷயம் தெரியாதும்பாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் பேரை சொல்லுவாங்க. அப்போ வானவர்களுக்கே தெரியலை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிகிறது. அப்போ வானவர்களுக்கே தெரியாத விஷயங்களை அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான். அப்போதான் அவங்க என்ன செய்கிறாங்க, யா அல்லாஹ் உண்மைதான், அவங்க தகுதியான ஒரு படைப்பு தான், எங்களுக்கு மறைவானது தெரியாது, நாங்கள் ஏற்றுக்கிடுறோம், முழுமையாக கட்டுப்படுறோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அந்த சஜிதா என்ன செய்கிறது சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு வாதத்துக்கு, ஒரு பேச்சுக்கு, இல்லை இது இந்த சஜிதாவை தான் குறிக்கும்னு சில பேர் சொல்கிறாங்கன்னு வைங்க, எந்த சஜிதா, முகம் இரண்டு கைகள் இரண்டு கால்கள் இது மடங்கின சஜிதாவைத்தான் இது குறிக்கும், அதெல்லாம் நீங்கள் விளக்கக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து வானவர்களை இப்படி தான் சஜிதா செய்ய சொன்னான் அப்படிங்கிற மாதிரி யாரேனும் சொல்வார்கள் என்று இருந்தால், ஒரு வாதத்துக்கு அது உண்மைன்னு எடுத்துக்கிட்டால் கூட அந்த சஜிதாவை நம்ம இப்போ பண்ணக்கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்கள் பண்ணாங்கல்ல, அதனால் நான் அவுளியாக்கு பண்ணுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அந்த மாதிரி சஜிதா செய்யக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ் வந்து நமக்கு தடை செய்து விட்டான். அதை நீங்கள் குர்ஆனில் பார்க்கலாம். சூரியனுக்கோ நட்சத்திரங்களுக்கோ அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களுக்கோ நீங்கள் சஜிதா செய்யக்கூடாது, நீங்கள் அதை படைத்த அல்லாஹ்வுக்கே நீங்கள் சஜிதா செய்யணும் இப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் படைக்கப்பட்ட அந்த பொருளுக்கு சஜிதா செய்யக்கூடாது, அல்லாஹ்க்கு தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் வந்து காலில் விழுவதற்கு, சஜிதா தானே அது, காலில் விழுவதற்கு அனுமதி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, காலில் விழுவதற்கு நான் அனுமதி கொடுப்பதாக இருந்தால்
மனைவிக்கு கணவனுடைய காலில் விழுவதற்கு நான் அனுமதி கொடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறார்கள். அப்போ இந்த ஒரு வாதத்திற்கு அந்த சஜிதாவை அவர்கள் செய்தார்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் அதை நம்ம என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. சரி, அப்போ அந்த சஜிதாவை அவங்க அப்படி சொல்லலாமா, வானவர்களுக்கு வந்து அல்லாஹ் அப்படி கட்டளை இடலாமான்னு சொன்னா அப்ப கூட நம்ம லாஜிக்கா புரிஞ்சுக்கிடலாம், அல்லாஹ் சொல்லியிருக்கான் அவ்வளவுதான், அல்லாஹ் சொன்னதான் என்ன வேணாலும் செய்யலாமே. அல்லாஹ் சொல்றான், எப்பா இதை பார்த்து நீ வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பு நீ சொல்லு, நமக்கு கட்டளை இடறான்னு வைங்க, சொல்லிதான் ஆகணும். அல்லாஹ் வந்து நமக்கு அறிவுக்கு பொருந்தாத, நம்ம விருப்பம் இல்லாத, நமக்கு வேண்டாத விஷயங்களை கூட செய் என்று சொன்னால் செய்யணும், அவ்வளவுதான். அப்ப அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதனால் வானவர்கள் செஞ்சாங்கன்னா அதுவும் என்னவாயிரும், கரெக்டா போயிரும். நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது. எந்த ஒரு பெரியார்களுக்கும் எந்த ஒரு அவுலியாக்களுக்கும் சஜிதா செய்யக்கூடாது, காலில் விழக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது என கூறி இன்று ஒரு திருமறை குர்ஆனுடைய வசனத்தை நிறைவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்